இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு ஒளி உண்டாவதாக. லெட் த பி லைட், ஒளி உண்டாவதாக. ஆதியாகமம் 1:3 வாசிப்போம். ஆதியாகமம் 1:3. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே, முதல் நாளிலே அல்ல, பிகினிங். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. தேவன் சிருஷ்டித்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது என்றெல்லாம் இங்கே ஒரு மொழிபெயர்ப்பு பிழை. ஏதோ ஒரு காலகட்டத்தில் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆயிற்று. இந்த 1:2 இடையில் ஒரு யுகம் இருக்கிறது. தேவன் வானத்தையும் பூமியையும் ஒழுங்காக சிருஷ்டித்தார் என்று எரேமியாவிலே வாசிக்கிறோம். அந்த பூமி ஒரு காலகட்டத்தில் ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆயிற்று. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இருள் இருந்தது. இருள் பூமியை மூடிக்கொண்டிருந்தது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அந்த வெளிச்சம் எங்கே இருந்து வந்தது? இருளிலிருந்து வந்தது. இருள் என்று எதை சொல்லுகிறோம்? வெளிச்சம் இல்லாததை இருள் என்று சொல்லுகிறோம். இருள் என்பது வெளிச்சத்தினுடைய எதிர்ப்பதம் அல்ல. டார்க்னஸ் இஸ் நாட் தி ஆப்போசிட் ஆஃப் லைட். வெளிச்சம் என்பதற்கு ஒரு ஆப்போசிட் டார்க்னஸ் அல்ல. இருள் என்பது வெளிச்சம் இல்லாதது. தி ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். தி ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் இஸ் கால்ட் டார்க்னஸ். நீங்கள் வெளிச்சத்தை மெஷர் பண்ணலாம். இப்போ இது ஒரு 5 வாட்ஸ் பல்பு, 10 வாட்ஸ் பல்பு, அந்த இல்லும் எவ்வளவு இல்லும் இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிச்சத்தை மெஷர் பண்ணலாம். ஆனால் இருளையும் மெஷர் பண்ண முடியாது. இது இத்தனை டிகிரி இருளாக இருக்குது, இத்தனை டிகிரி இருளாக இருக்குது என்று மெஷர் பண்ண முடியாது. எங்கே வெளிச்சம் இல்லையோ அதற்கு பெயர் இருள், தி ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். அந்த வெளிச்சம் இல்லாத இருளிலிருந்து தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற இருள் யதார்த்தமானது. பிரியமானவர்களே, இந்த விளக்கையெல்லாம் அணைத்து விடுவோம். ஒருவேளை கொஞ்சமேனும் சூரிய வெளிச்சம் கூட உள்ளே வராதபடிக்கு மூடி விடலாம், வெளிச்சத்தை தடுத்து விடலாம். இந்த விளக்கையெல்லாம் எடுத்து விட்டோம் என்று சொன்னால் இங்கே இருள் தான் இருக்கும். ஆனால் இப்பொழுது இந்த இடத்துல இருளை கொண்டு வர முடியாது. இருள் இருக்கிறது, இருளை கொண்டு வர முடியாது. வெளிச்சத்தை கொண்டு வரலாம், வெளிச்சத்தை எடுத்து விடலாம். நாம் ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து இந்த வெளிச்சத்தை கொண்டு வருகிறோம். ஆனால் தேவன் இருளிலிருந்தே வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். பிரியமானவர்களே, இந்த இருள் இருள் என்று சொல்லுகிறோமே, இருள் என்றால் என்ன? நம்மை சுற்றி இருக்கிற இருள் மாத்திரமல்ல, நமக்குள்ளே உள்ள இருள், நமக்குள்ளே உள்ள இருள், நம்முடைய பார்வையில் உள்ள இருள், நம்முடைய எண்ணத்தில் உள்ள இருள், இதுதான் மிகப்பெரிய இருள். நமக்குள்ளே இருள் இருக்குமானால் நம்மை சுற்றி இருக்கிற இருள் எவ்வளோ பெரிய இருளாக இருக்கும்? இந்த இருள் என்ற சொல் ஆங்கிலத்தில் டார்க்னஸ் என்ற சொல் கிட்டத்தட்ட 162 கிங் ஜேம்ஸ் வேதாகமத்தில் வருகிறது. 162 டார்க்னஸ் என்ற சொல் வருகிறது. இருள், அந்தகாரம் என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. டார்க்னஸ் என்ற சொல் 162 வருகிறது. இந்த 162 28 யோபு புத்தகத்தில் மாத்திரம் வருகிறது. மற்ற புத்தகங்களில் 2, 3 சங்கீதத்தில் 17-18 என்று வருகிறது. 66 புத்தகங்களிலே யோபு புத்தகத்தில் மாத்திரம். ஏனென்றால் அவனுக்குள்ளே இருந்த இருள் அவனுடைய கேள்விகளுக்கு, வினாக்களுக்கு, ஐயங்களுக்கு பதில் கிடைக்காமல் அவனுக்கு இருந்த இருள் பெரிதான இருள். அதனால் மற்ற எல்லாரை காட்டிலும், மோசையை காட்டிலும், சங்கீதக்காரனை காட்டிலும், தீர்க்கதரிசிகளை காட்டிலும் இருளை பற்றி அதிகமாக பேசினது யோபு. பிரியமானவர்களே, இந்த இருளுக்கென்று ஒரு வல்லமை இருக்கு, இருளுக்கென்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது. லூக்கா 22:53, கொலோசியர் 1:13, இருளின் அதிகாரம் என்று வாசிக்கும். தெர் இஸ் பவர் ஃபார் டார்க்னஸ். இந்த டார்க்னஸ்ங்கிறதே ஒரு வாதை.
யாத்திராகம 10:21 வாசிக்கிறோம். தேவன் அந்த வாதையை எகிப்து தேசத்திலே கட்டளையிட்டான். அப்போ அந்த தேசம் முழுவதும் இருளுக்குள்ளாயிற்று. எப்படி இருளாம், தடவி பார்க்கிற அளவுக்கு இருள். டார்க்னஸ் தட் கேன் பி ஃபெல்ட், டார்க்னஸ் தட் கேன் பி ஃபெல்ட், அவ்வளவு திக்கு டார்க்னஸ், திக்கு டார்க்னஸ். ஒரு தேசம் முழுவதையும் மூடிட்டு என்று வாசிக்க. இன்றைக்கு அநேக தேசங்கள் இருளில் இருக்குது, அநேக தேசங்கள் வெளிச்சத்தில் இருக்குது. நம்ம தேசத்துக்கு ஒரு அருமையான ஒரு சொற்றோட ஒரு ஸ்லோகன் கொண்டு வந்தார்கள், ஒளிரும் இந்தியா அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்தியா ஒளிருகிறதா ஒளிரவில்லையா என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஒரு தேசத்தில் உள்ள எல்லாரும் வெளிச்சமாயிட்டாங்கன்னா அந்த தேசமே வெளிச்சமாக இருக்கும். அந்த தேசத்தில் உள்ள எல்லா ஜனமும் இருளில் இருந்தாங்கன்னா அந்த இருள் கொடிதான இருளாக இருக்கும். இன்றைக்கு ஒரு சில குடும்பங்களே இருட்டில் இருக்கு, கார் இருள் அந்த குடும்பத்தை மூடி இருக்கிறது. சில கூடுகைகள் இருளில் இருக்குது, தேர் இன் டார்க்னஸ். பிரியமானவர்களே, அது ஒரு வாதை என்று வாசிக்கிறோம். வேதத்திலிருந்து இந்த இருளினுடைய கொடுமை, இருளினுடைய தன்மை, ஒரு 7 காரியங்களை உங்களுக்கு சுட்டி காட்டி அதில் எப்படி ஒளி வர வேண்டும் என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரிய மல்லை குறிப்புகளை வேகமாக சொல்லி கடந்து போகிறேன். முதலாவதாக ஆதியாகமும் 15:12 வாசியுங்கள். ஆதியாகமும் 15:12. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் கார் இருளும் அவனை மூடிக்கொண்டது. திகிலும் கார் இருளும் அவனை மூடிக்கொண்டது என்று பார்க்கிறோம். ஆனால் திகிலும் கார் இருளும் அல்ல, திகிலாகிய கார் இருள், திகிலாகிய கார் இருள் அவனை மூடிக்கொண்டது. டார்க்னஸ் ஆஃப் ஹரார், இந்த ஹரார் மூவிஸ் அப்படிமோ, அப்படி திக்கு 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 திக்குன்னு இருக்கும் ஹரார் மூவிஸ் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஒரு ஹரார், ஒரு திகில், ஒரு பயங்கரம், ஒரு டெரர் அவனை மூடிக்கொண்டது அப்படின்னு நாங்கள் வாசிக்கிறேன். என்ன சூழ்நிலை, 11 சோதாங்குமாரப்பட்ட இந்த வரலாற்றை கொஞ்சம் சொல்லி கடந்து போகிறேன். சிலருக்கு தெரியும், பாபிலோன், பெர்ஷியா, இன்றைக்கு சொன்னால் ஈராக், ஈரான், இன்னும் 3 நாடுகளை சேர்த்து கொண்டு 5 நாடுகளாக ஒரு கூட்டுப்படை, ஒரு கூட்டுப்படை சோதாங்குமாராவுக்கு விரோதமாக வருகிறது. சோதாங்குமாராவும் இந்த 5 நாடுகளின் கூட்டுப்படையை எதிர்ப்பதற்காக 2 நாடுகளை சேர்த்து கொண்டார். 5 நாடுகளுக்கு விரோதமாக 4 நாடுகள், 4 நாடுகளுக்கு எதிராக 5 நாடுகள் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு உலக யுத்தம் போல ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. 9 நாடுகள் வந்திருக்கிறது, பெரிய 9 நாடுகள் யுத்தத்தில் நேரடியாக இறங்கி இருக்கின்றன. ஒரு பெரிய உலக யுத்தம் போல ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் இந்த 5 நாடுகள் கை ஓங்குகிறது. சோதம் குமாராவில் இருந்தவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். அந்த காலகட்டத்தில் லோத்து சோதம் குமாராவில் இருக்கிறான். ஆபிரகாமை விட்டு பிரிந்து சோதமுக்கு வெளியே கூடாரம் போட்டான். பின்பு சோதமுக்குள்ளே வீடு கட்டிவிட்டு சோதமுக்கிலே வந்து விட்டான். இன்றைக்கு லோத்தும் சிறைப்பட்டு போகிறான். இந்த செய்தி நாடோடியாக அங்கே கூடாரங்களிலே வசித்து கொண்டிருந்து ஆபிரகாமுக்கு வருகிறது. உன்னோட இனத்தானாகிய லோத்துவை இப்படி சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார், 5 பெரிய கூட்டுப்படை. இவன் ஒரு நாடோடி, கூடாரவாசி, பரதேசி. இவன் கூட்டத்தில் இருக்கிற ஒரு 318 பேர் எண்ணி 318 பேரை கூட்டிக் கொண்டு ஒரு பெரிய கூட்டுப்படைக்கு விரோதமாக சண்டைக்கு போகிறான். அது ஒரு புத்தியான காரியமா என்று சொன்னால் சொல்ல முடியாது. தேவன் அவனை போ சொன்னார் என்றாலும் அப்படின்னு நம்ம வாசிக்கலை. ஏதோ ஒரு உறவின் மேலே உள்ள ஒரு பாசம், எங்கள் சொந்தக்காரனை பிடிச்சிட்டு வேணா அவன் எப்படியாவது மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு தவறான யுத்த முறையை கையாளுகிறான். ராத்திரி நேரத்தில் அன்றைக்கு யுத்தம் செய்ய மாட்டேன், யுத்தத்துக்கு என்று சொல்லி சில இலக்கணங்கள், ஒழுங்குமுறைகள், சம்பிரதாயங்கள் இருந்தன. காலை 6 சூரியன் உதித்ததிலிருந்து எக்காலம் ஊதி முறைப்படி சண்டைக்கு வருவார். பிரியமானவர்கள், இவன் ராத்திரி எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கும்போது தவறான காரியமாக தோன்றுகிறது. பவுஞ்சு பவுஞ்சாய் பிரிந்து அங்கே உள்ளவர்கள் மேல் விழுந்து அந்த பாபிலோனியர்கள், பெர்ஷியர்கள் எல்லாம் கொன்று, பிரியமானவர்களே,
லோத்தை மீட்டு கொண்டு வருகிறார். லோத்தை மீட்டு கொண்டு வந்தது மாத்திரமல்ல, இந்த 318 பேர் எவ்வளோ கொள்ளையடிக்க முடியுமோ, யார் கழுத்தில் இருக்கிற நகை, கையில் இருக்கிற நகை, காதில் இருக்கிற கடுக்கன் என்றெல்லாம் பறிப்பித்து கொண்டு வருகிறார். பெரிய கொள்ளையை கொண்டு வர, ஆபிரகாம் கொள்ளையை கொண்டு வருகிறார். கொள்ளை என்பது அந்த நாட்களில் தவறான ஒன்றல்ல. யுத்தத்திலே அவர்கள் அவர்களுக்குள்ள உரிமை அது, அவருடைய ப்ரிவிலேஜ். அதனால் தான் வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். நாட் டேக்கிங் இட் இஸ் அ ராபரி, நாட் டேக்கிங் இட் இஸ் அ ப்ரிவிலேஜ், இட்ஸ் அ ப்ரிவிலேஜ். யுத்தத்தில் ஒருவனை கொண்டு அந்த அவனுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வது அன்றைக்குள்ள ஒரு யுத்த முறை. பிரியமானவர்களை அப்படி அவன் கொள்ளையும் அடித்து கொண்டு திரும்பி வருகிறாள். லோத்தை மீட்டு கொண்டு வந்து விட்டான். ஒரு 318 பேரை வைத்து கொண்டு பெரிய நாடுகளுடைய படைகளை எதிர்த்து தவறான ஒரு யுத்த முறையிலே கொண்டு வந்துட்டான். இப்போ நேச்சுரலாக அவனுக்கு ஒரு பயம், அடுத்தால் என்ன நடக்குமோ, அடுத்தால் என்ன நடக்குமோ, திக்கு 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 திக்குங்குது. ஏதோ லோத்தை கொண்டு வந்து விட்டுட்டான். அவனுக்கு கிடைச்சதுலாம் ஒரு தசம பாக மெல்கிசதை கொடுத்துரு. இப்போ அவனுக்கு பிள்ளைக்குட்டி கிடையாது. இப்போ அவங்கெல்லாம் அந்த ஒரு தனி மனிதனை எதிர்த்து வந்தாங்கன்னே ஒன்றும் பண்ண முடியாது. பகலில் யுத்தத்துக்கு வந்தாங்கன்னா அடுத்த நாள் காலையில் பயந்துட்டே உட்காந்துட்ருக்கான். இந்த பின்னணியிலே தான், இதுதான் அவனுக்கு ஒரு பின்னணியிலே தான், அவன் கூடாற வாசலில் இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு சத்தம் உண்டாது. ஆண்டவர் அவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறான். 1 வாசியுங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு இப்படி போய் அவன் பாபிலோன், பெர்ஷியா இவங்களெல்லாம் தாக்கி அந்த லோத்துவெல்லாம் கொண்டு வந்துட்டான். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே. ஏன் பயப்படாதே என்று சொன்னால் அவன் பயந்து கொண்டிருக்கிறான். பயந்து கொண்டிராத ஒருவனை பார்த்து பயப்படாதன்னு சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட ஜெயம் வரும்போது ஒரு பயம் வரும். இரவில் போய் எப்படியோ அடித்து பிடிச்சிட்டான். இப்போ அவர்கள் யுத்தத்துக்கு வருவார்கள் தானே. இப்போ ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும். இப்போ அவனுக்கு தேவை வாழ் அல்ல, இப்போ அவனுக்கு தேவை கேடகம். இப்போ அவனுக்கு தேவை இயற்கைக்கு மேலான ஒரு பாதுகாப்பு. பட்டயத்தை வச்சு இப்போ கொன்னுட்டான். இப்போ ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இப்போ ரொம்ப பயந்து நடுங்கியிருக்கான். 318 பேரை வைத்து கொண்டு 5 நாடுகளின் கூட்டுப்படைக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போயிட்டேன், இப்போ பயந்து கொண்டிருக்கிறான். அவர் சொல்ல, பயப்படாத, இந்த 318 பேர் இல்லை, நான் உனக்கு பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி பிரியமானவர்களே உன்னோடு கூட இருப்பே இதெல்லாம் காரியங்களை சொல்லுகிறார். 7 வருவோம். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். இப்போ இந்த பர்பஸுக்காக நான் உன்னை அழைத்து கொண்டு வந்தேன், நீ பயப்படாத, இந்த தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதற்கு அவன், அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். எனக்கு எப்படி தெரியும், நான் இவ்வளோ பயந்துகிட்டு இருக்கிறேன், இந்த தேசத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அதற்கு அவர், 3 கிடாரியையும், 3 வெள்ளாட்டையும், 3 ஆட்டுக்கடாவையும், 1 காட்டு புறாவையும், 1 புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து. அவர் இப்படி துண்டின்லாம் சொல்லலை, இதெல்லாம் இவனா செய்கிறான். அன்றைக்குள்ள ஒரு பழக்க வழக்கமாக இருக்கும், பார்த்துருப்பான். இவன் அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். இவன் அவன் என்ன செய்யணும்னு தெரியல, ஒரு கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. அதை வெட்டி துண்டங்களெல்லாம் ஒன்றுக்கொன்று எதிராக வைக்கிறான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை, அந்த பறவைகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. இது வேற பறவைகள், காக்கா பருந்து அந்த மாதிரி. அவன் கொண்டு வந்த காட்டுப்புறம் இல்லை, வெட்டி வைத்திருக்கிறமே. அங்கே வந்து பட்சிகள் பறவைகள் 2 பயன்படுத்தப்பட்டிருக்குது. எப்படியோ பறவைகள் அந்த உடல் மேல் இறங்கின, அவைகளை ஆபிராம் துரத்தினான். அப்படின்னு துரத்தி விட்டுருக்கான். காக்காக்கு வந்து உட்கார்றது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான். யுத்தத்துக்கு போய் வேற தூங்கலை, பயம் வேறு. வேணுமா ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி அந்த பலி மிருகங்களெல்லாம் வெட்டி
துண்டங்களை ஒன்றை கொண்டு வச்சுட்டு இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கேன். என்ன நடக்க போகுது? ஆண்டவர் சொன்னார், உழைத்து வந்துட்டோம். ஆண்டவர் சொன்னார், இந்த பொண்ணை கட்டிட்டோம். ஆண்டவர் சொன்னார், இந்த பையனை கட்டிட்டோம். ஆண்டவர் சொன்னார், இந்த தொழில் ஆரம்பிச்சிட்டோம். சுற்றி ஒரே பயமாக இருக்குது. அடுத்தால என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. ஒரு நாள், ரெண்டு நாள், பத்து நாள், ஒரு வருஷம் காத்துக்கிட்டு இருக்கோம். மலைக்கு போன மோசம் என்ன ஆனான்னு தெரியலை. திகில் வருது இல்லை, திக்கு திக்கு திக்குங்க இல்லை, ஒரு பயம் சூழ்ந்து கொள்ளுது இல்லை. எங்கே பார்த்தாலும் சத்து இருப்பு. யார் வருவா, எப்படி அடிப்பா, எப்படி சண்டை வரும், என்ன ஆக போகிறோம், ஏதோ ஒரு உற்சாகத்தில் போனால் ராத்திரி போய் டமால் டிமில்னு அடித்து தூக்கிட்டு வந்துட்டேன், என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அவன்கிட்ட ஒன்றும் ஒரு பெரிய சேனை இல்லை. இத்தனை பேர் வந்தாலும் நான் நின்று தாக்கு பிடிப்பேன்னு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய சேனை எல்லாம் ஒரு ராஜா இல்லை. பயந்துக்கிட்டு இருக்கிறான். பிரியமானவர்களை வாசியுங்கள். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. இருந்து இருந்து பார்க்குறான், முடியலை. ராத்திரி தான் இப்போ சண்டைக்கு போயிருக்கிறான். இன்றைக்கி பகல் முழுசும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் கண் அப்படியே தள்ளுது. ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் கொண்டு வந்தார், கொண்டு வந்து என்ன பண்ணு தெரியல, பலி செலுத்தணும், பலி செலுத்திட்டான். இப்போ என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியலை. அயர்ந்த நித்திரை, கண் அப்படியே தள்ளுது. இப்போ இந்த வரலாற்று பின்னணி அறிந்தால்தான் அந்த சூரியன் நம்ம பிட்டு பிட்டாக பைபிளை வாசிக்கும் போது புரியாது. பிரியமானவர்கள், இந்த சூழ்நிலையில் தான் அவனுக்கு ஒரு திகில், ஒரு காரிரல் திகில் அவனை சூழ்ந்து கொண்டது. ஒரு பயங்கரம் அவனை சூழ்ந்து கொண்டது. பிரியமானவர்களை வாசிக்கிறோம், 18 வாசியுங்கள். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை. அந்நாளிலே கர்த்தர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார், அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு காரியம், பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. எதிர்காலத்தை குறித்த பயம், நம்முடைய வாழ்க்கை குறித்த பயம், என்ன நடக்குமோ, அடுத்தால என்ன ஆகுமோ, ஒரு திகில் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. சில கொஞ்ச நாளைக்கு முன்பாக ஒரு பெரிய மனிதரோடு கூட பேசிக்கொண்டிருந்தேன். நல்ல பெயர் பெற்றவன். அவரோடு பேசிக்கொண்டிருக்கும்போது அவர் மனைவியோடு கூட சேர்ந்து ஒரே அறையிலே வாழ முடியவில்லை. அவர் சொல்லுகிற காரியம், அவர் என்னை எப்படி கொல்லுவான்னு தெரியாது. மனைவி தன்னை கொண்டு போடுவாள் என்ற ஒரு பயம் மனைவியோடு சேர்ந்தவராலே படுக்க முடியவில்லை. மிக வேதனையான ஒரு திகில் அவருக்கு, ஒரு இருட்டு. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு, சொல்லதாக இருந்தால் 85 என்று சொல்லலாம். பிரியமானால் நான் ஊழியத்துக்கு வந்த புதிது. ஒரு நாள் ஒரு கடிதத்தை சுந்தரையா என்னிடத்திலே கொடுத்தார். அந்த கடிதத்தில் இவ்வாறு முகவரி எழுதியிருந்தது, The evening preacher, date, இத்தனாம் தேதி மாலையில் செய்தியாளர், A church near Hotel Garden, A Pentecostalic church near Hotel Garden. அப்போ ஒரு சபை பேரும் தெரியவில்லை, என் பேரும் தெரியவில்லை. ஹோட்டல் கார்டனுக்கு அருகாமையில் இருக்க ஒரு பெந்தகோஸ்தே சபை, இத்தனாம் தேதி மாலையில் செய்தி கொடுத்தவர். அந்த இன்லேண்ட் லெட்டர் அதை அப்படியே பிரிக்காமல் பாஸ்டர் என் கரத்தில் கொடுத்தார். அன்றைக்கு மாலையில் நான் தான் செய்தி கொடுத்துருந்தேன். அந்த கடிதத்தை வீட்டில் வந்து திறந்து பார்த்தால் எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. அரசாங்கத்தில் மிகப்பெரிய, நம்முடைய கவர்மெண்டில் மிகப்பெரிய பதவியில் இருந்தவர் அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். அவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அப்பாயின்மெண்ட்டுக்காக நம்ம க்யூவில் நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உயர் பதவியில் இருக்கிறவர். நான் இத்தனாம் தேதி ஆராதனைக்கு வந்தேன், உங்களுடைய பிரசங்கத்தை கேட்டேன், உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன், எனக்கு நேரம் ஒதுக்கி தாருங்கள் என்று என்னிடத்தில் டைம் கேட்டிருந்தார். பிரியமானவர்கள், அன்றைக்கு நான் ஒரு 33-34 வயது வாலிப பையன். அவர் ஒரு உயர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றவர். வயதில் பெரியவர், பதவியில் பெரியவர், அனுபவத்தில் பெரியவர், என்னிடத்தில் நேரம் கேட்டிருக்கிறார் என்று சொன்னால் கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. அவர் கொடுத்திருந்த விலாசத்திலே நான் பதில் எழுதினேன். சரியாக இந்த டான் சொல்லுவாங்களே அப்படி குறித்த நேரத்தில் அந்த ஐயா வந்தார். பிரியமானவர்களே, சுருக்கமாக சொன்னார். அவர் சொன்னார், எனக்கு ரெண்டு பிள்ளைகள்,
ரெண்டு பிள்ளைகளும் நன்றாக படிக்க வைத்தேன், ரெண்டு பிள்ளைகள் நல்ல வேலை செய்கிறாங்க, ரெண்டு பிள்ளைங்களுக்கும் திருமணம் ஆயிட்டு, ரெண்டு பிள்ளைங்களுக்கும் சொந்த வீடு சொத்து சுகம் எல்லாம் கொடுத்துட்டேன். என்னுடைய மனைவிக்கும் தேவையான அளவு வங்கியில் பணம் இருக்கிறது, ஒரு நல்ல வீடு இருக்கிறது. ஒருவேளை இன்னும் வயது நாட்களில் என்னுடைய கைகால் விழுந்து நான் படுத்த படுக்கையாவேனானால், நான் செய்த கொடுமைக்கு என்னுடைய மனைவி என்னை பழி வாங்குவாள். அன்றைக்கு நான் சாக வேண்டும் என்று நினைத்தாலும் என்னால் சாக முடியாது. நான் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட முடியாது. அதனால் நான் இப்போவே சாகலான்னு தீர்மானிச்சிட்டேன். நல்ல மருத்துவரை பார்த்தேன், என்னுடைய நண்பர்கள் அவங்களும் இதை ஏற்றுக்கொண்டார்கள். வலி நோவு இல்லாமல் சாகக்கூடிய வழி, அதுக்கேற்ற ஒரு மாத்திரையெல்லாம் வாங்கி கொண்டேன். பிறவியில் நான் கிறிஸ்தவனாய் பிறந்ததுனாலே தெரியாதனமாக சாவதற்கு முன்பாக எங்கேயாவது சாமி கும்பிட்டு விட்டு சாகலாம் என்று சொல்லி நினைத்தேன். நான் இந்த பெந்தைக்கோஸ்த கோயிலுக்குள்ளே வந்துட்டேன். அவர் சொன்னது, பொதுவாக இந்த பிரசங்கி மாதிரிலாம் ஏதோ பிரசங்கம் பண்ணுவாள் என்று சொன்னால் நீ பேசினது அறிவு சார்ந்ததாக இருந்தது, நான் சொல்லலை, அவர் சொன்னது. அதனாலே அவர் தப்புன்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நீ பேசினது சற்று அறிவு சார்ந்ததாக இருந்தது, அதனால் உன்னிடத்தில் பேசிவிட்டு சாகலாம் என்று நினைத்தேன். சாகிறவர் என்னை பேசிட்டு சாகலாம்னு நினைச்சார். அவர் சொன்னார், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீ அறிவுபூர்வமாக பதில் சொல். என் மனைவிக்கு எல்லாம் பண வசதிகள் இருக்குது, என் பிள்ளைகளுக்கு எல்லாம் இருக்குது, நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ஒருவேளை என்னை கைகால் விழுந்தால் நான் செய்த கொடுமைக்கு என் மனைவி என்னை பழி வாங்கி விடுவாள். நான் ஏன் வாழ வேண்டும், நான் ஏன் சாகக்கூடாது, நான் ஏன் வாழ வேண்டும்? இந்த பரலோக நரகம் இந்த கதையெல்லாம் சொல்லுது, எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. நான் வாழ்ந்தாலும் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா நான் வாழ்ந்தாலும் நரகத்துக்கு தான் போவேன், நான் செத்தாலும் நரகத்துக்கு தான் போவேன். அதனால் இந்த பரலோக நரகம் அதெல்லாம் சொல்லாது, நான் ஏன் வாழ வேண்டும் சொல் என்றார். ஒரு மணி நேரம் நாங்கள் பேசி கொண்டிருந்திருப்போம். பிரியமானவர்களே, அந்த மனுஷனுக்கு ஒரு திகில், என் வாழ்க்கையில் ஒருவேளை பின்னால் கைகால் விழுந்து போயிடுச்சுன்னா என் மனைவி என்ன செய்வா? ஒருவேளை உங்களுக்கு முடிவை பற்றி வாஞ்சியார் கடைசியில் அவர் எப்படி போனார் என்று சொல்லி, அநேக ஆண்டுகள் கழித்து ஒரு முறை நான் வெளிநாட்டில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். அந்த ஐயாவோடு பேசும்போது, அந்த சகோதரோடு பேசும்போது அவர் தன்னுடைய தகப்பனாரை பற்றி சொன்னார். தகப்பன் இப்படி பெரிய அரசு பதவியில் இருந்தவர், இவ்வளவு இறைபக்தி இல்லாமல் இருந்தார். ஒரு காலகட்டத்தில் இப்படி போய் யாரையோ ஒருவரை சந்தித்து பேசினார். அன்றைக்கு அவர் ஒரு மாற்றம் வந்துவிட்டது. இன்றைக்கு அவர் நல்ல ஊழியம் செய்து கொண்டு தன்னுடைய வயதான நாட்களில் இருக்கிறார், நல்ல ஒரு தேவ பக்தியோடு இருக்கிறார் என்று சொன்னார். பெரிய சந்தோஷம். அப்போது கூட அவர் என்னிடத்தில் தான் வந்து பேசினார் என்பதை நான் அந்த மகனிடத்திலும் சுட்டி காட்டவில்லை. ஆனால் நல்ல செய்தி எனக்கு கிடைத்தது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போ அவருடைய வாழ்க்கையில் திகில் என்ன? என் மனைவி என்னை கொன்றுவா? ஒருவேளை எனக்கு கை கால் விழுந்து போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? திக்கு திக்குங்குது. ஒரு சிலருக்கு என்ன இருக்கும், ஐயோ நான் மருமகளை படுத்தின கொடுமைக்கு கடைசியில் என் மருமகன் என்னை என்ன பண்ணுவான்னு தெரியலையே, சும்மாவே அவள் பயங்கரமான ஆள், நான் படுக்கையில் விழுந்துட்டேன்னு சொன்னால் எல்லாம் பழி வாங்கிடுவாளே, ஒரு பயம். பிரியமானவர்களே, ஒருவேளை போலீஸை குறித்து பயம், ரேடை குறித்து பயம், சில வேளைகளில் சிலருக்கு இப்படி தங்களுடைய வாழ்க்கையே பயத்தில் திக்கு திக்கு திக்குன்னு செலவழித்து கொண்டிருப்பார். பலவிதமான பயங்கள் உண்டு, பலவிதமான திகில்கள் உண்டு. சிலருக்கு உயரத்தை கண்டு பயம் உண்டு, சிலருக்கு இருளை கண்டு பயம் உண்டு, சிலருக்கு தனிமையை கண்டு பயம் உண்டு, இப்படி பலவிதமான பயங்கள் உண்டு. நான் இப்போது உளவியல் பாடத்துக்குள்ளாக போகவில்லை. ஆனால் அந்த திகில் என்பதே ஒரு அந்தகாரம், இந்த திகில் என்பதே ஒரு இருள். வேதம் சொல்லுகிறது வெளிச்சம் உண்டாக கிடவுது. லெட் தேர் பி லைட், லெட் வேர் பி லைட். எங்கே வெளிச்சம் உண்டாகணும்? இப்படி பயந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்க, நான் உன்னோட இருக்கிறேன், கர்த்தர் எங்கூட இருக்கார், கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை காப்பார், ஒரு வெளிச்சம் உதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவரை விசுவாசிக்கிறவன் வெளிச்சத்தில் நடக்கிறான். இவன் எங்கே சத்தம் கேட்குது? வெளிச்சம் உண்டாவதாக. ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு இருள் இருக்குமானா, இந்த இருளில் நமக்கு ஒரு வெளிச்சம் உண்டாக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இரண்டாவதாக
வசியங்கள் யாத்திராகம 14 அதிகாரம் 20 வசனம். அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. பிரியமான ரெண்டாவது இன்னொரு சூழ்நிலையை பார்க்குறோம். இஸ்ரவேலர் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறார்கள். எகிப்தில் அடிமையாக இருக்கிற இஸ்ரவேலரை தேவன் ஆச்சரியமாக ஒரு நாள் விடுவிக்கிறார். அங்கே வாதைகள்லாம் வந்தது. ஒன்றால் பார்வன் என்ன சொல்லணும், சரி நீங்கள்லாம் போயிருங்கடா அப்படின்னு விரட்டி விட்றான். அப்போ ஏறத்தால் ஒரு 30 லட்சம் இஸ்ரவேலர்கள் ஒன்றாக புறப்பட்டு இப்போ எகிப்தை விட்டு புறப்பட்டு வருகிறார். அவங்க எகிப்தை விட்டு புறப்பட்ட பிறகு தான் இந்த இஸ்ரவேலர்லாம் திடீர்னு ஒரே நாளில் எகிப்தை விட்டு போயிட்டால் எகிப்தே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடுச்சு. எகிப்தே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடுச்சு. நீங்கள் விளங்குவதற்காக விளங்கிக் கொள்வதற்காக சொல்கிறேன். இன்றைக்கு திடீரென்று வீட்டுக்கு வேலைக்காரி வரவில்லை என்று சொன்னால் உடனே நம்ம அநேருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாது. அங்கே பாத்திரம் துலக்க முடியாது, துணி துவைக்க முடியாது, வீடு சுத்தம் பண்ண முடியாது, எல்லாம் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நின்றும். திடீர்னு சொல்லி 30 லட்சம் அடிமைகள் வீட்டை விட்டு போகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம், நாட்டை விட்டு போகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். உங்களை எல்லா வேலையும் நின்று போய்விடும், எல்லா வேலையும் நின்று போய்விடும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை ஒரு அரசாங்கத்தில் அரசு பணியாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, ஆசிரியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, அப்படின்னா கவர்மெண்ட் வந்து வசனம் பேசிக்கிட்டு இருக்கும், உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறோம், அவன் வரட்டும் திரும்பி வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவான், பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டாங்க. இல்லை பேங்க்கை ஸ்ட்ரைக் பண்ணதே பண்ணுற வரைக்கும் பண்ணட்டும்பாங்க, கொஞ்சம் யோசிப்பாங்க, ஏன்னா பொருளாதாரம் கொஞ்சம் அடிபடுமேன்னு சொல்லிட்டு. ஆனால் திடீர்னு துப்புரவு பணியாளர்கள் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லோரும் அடிபடுவாங்க, இடத்துல யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. துப்புரவு பணியாளர்கள் ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா அன்றைக்கு நாடே ஒன்றும் இல்லாமல் ஆகி போயிடும், அதுக்கு மாற்று ஏற்பாடும் உடனே பண்ண முடியாது. அப்போ 30 லட்சம் அடிமைகள் திடீர்னு நாட்டை விட்டு போயிட்டாங்கன்னா அந்த நாடு என்னத்துக்காகும்? இப்போல்லாம் அவங்க புறப்பட்ட பிறகு தான் எனக்கு ஐடியா வருது, சச்சே எப்படியா இப்போ அவங்களை திரும்ப பிடிச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு பார்வனே முன்னின்று ராஜாவே, பெரிய யுத்தத்துக்கு தான் ராஜா போவான், இந்த அடிமையை திரும்ப கூப்பிட்டு வர்றதுக்காக ராஜாவே வந்து இறங்கிட்டான். போய் திரும்ப பிடிச்சிட்டு வருவாங்க, இவங்க எல்லா நடத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்று எல்லா சேனையும் புறப்பட்டுட்டு. இப்போ இவங்க வந்து அந்த செங்கடல் பக்கத்தில் வந்துட்டாங்க, இவன் பின்னால் விரட்டிட்டு வரான். இப்போ கர்த்தர் ஒரு மேகத்தை அனுமதிக்கிறான். இது வரலாற்றில் ஒரு சம்பவம். இந்த மேகம் எகிப்தியருக்கு இருட்டாக இருளாக இருந்தது. அந்த இரவு வேளையில் இந்த மேகம் ஒரு அவங்க இரவு வேளை தான், ஏதோ ஒரு நிலா ஒளி இல்லாவிட்டால் விண்மீன்களுடைய ஒளியெல்லாம் அவன் விரட்டி கொண்டு வருகிறான், ஒரு ஒளி இருக்குது. ஆனால் இப்போ திடீர்னு சொல்லி ஒரு கும் இருட்டு போல் அந்த மேகம் வந்து நின்றுடுச்சு. இவனால் முன்னால் ப்ரொசீட் பண்ண முடியலை. பக்கத்தில் தான் அந்த இஸ்ரவேலில் இருக்கிறவங்க போய் அடித்து பிடிச்சி கொண்டு வந்துடலாம், ஆனால் அதுக்கு மேலே அவன் ப்ரொசீட் பண்ண முடியலை. ஒரு லைட்டே இல்லை, ஃபுல் டார்க்னஸ் ஆகிடுச்சு. நம்ம வாழ்க்கையில் சில வேளைகளில் நமக்கு முன்னால் ஒரு டார்க்னஸ் வந்துடும், அதுக்கு மேலே நம்மளால் ப்ரொசீட் பண்ணவே முடியாது. ஒரு திருமண காரியமாக இருக்கும், நல்ல பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும், திடீர்னு சொல்லி ஒரு இருட்டு, ஒரு தடை, அதுக்கு மேலே அடுத்த ஸ்டெப்பு போகவே முடியாது. ஏன் இந்த டார்க்னஸ் வந்துச்சு அப்படின்னு நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. அடுத்த ஸ்டெப் நம்மளால் போக முடியலை. ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்டாக இருக்கும், ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் பெட்வீன் த கப் அண்ட் த சிப், கப்பில் இருக்குது, கப்பில் இருக்கிற எடுத்து வாயில் வைக்கணும், கைக்கும் வாய்க்கும் இடையில், கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடுச்சு, கப்பில் இருக்குது, அதை வாயில் குடிக்கிறதுக்கு முன்பாக தட்ஸ் அ ஸ்லிப், கீழே கொட்டிடுச்சு, கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடுச்சு அப்படின்போம். சில இப்போ பிடிச்சிட போகிறாங்க, இப்போ எல்லோரையும் திருப்பி கொண்டு வர போகிறாங்க, அவங்களுக்கு இந்த அடிமைகள் தேவை. ஆனால் அங்கே ஒரு இருட்டு வந்துடுச்சு. உங்களில் ஒரு சிலர் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், ஒரு பிஸ்னஸில் இருக்கலாம், நான் சொன்னது போல் ஒரு திருமண காரியத்தில் இருக்கலாம், ஒரு வேலை வாய்ப்பில் இருக்கலாம், ஊழியத்தின் பாதையில் இருக்கலாம், எல்லாம் எல்லாம் திறந்த வாசல் மாதிரி இருக்குது, நல்ல வேகமாக ப்ரொசீட் பண்ணிட்டு வரும். அந்த சொல்யூஷன் வர்ற நேரத்தில் ஒரு தடை வந்துடுச்சு, அதுக்கு மேலே நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியலை. இதுவும் ஒரு இருட்டு. பெரியம்மா திகில் என்பது ஒரு இருட்டு.
இதற்கு மேல முன்னேற முடியவில்லை என்பது இன்னொரு இருட்டு. மூன்றாவதாக வாசிக்கிறோம் 91 சங்கீதம் 6 வசனம். 91 சங்கீதம் 6 வசனம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும். இருளில் நடமாடும் கொள்ளை நோய் ஒரு பிளேக், ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். பிரியமாலை யானை வந்தால் நமக்கு தெரியும், புலி சிங்கம் வந்தால் நமக்கு தெரியும், பாம்பு தேள் வந்தால் நமக்கு தெரியும், ஒருவேளை கொசு வந்தால் கூட நமக்கு தெரியும். ஆனால் அந்த விஷக்கிருமிகள் காற்றில் பரவுது, தண்ணியில் பரவுது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த விஷக்கிருமிகள் நம்ம மேலே வருகிறத நம்மளால் பார்க்க முடியுமா? பார்த்து ஒதுங்க முடியுமா? அது இருட்டில் தான் நடமாடுது. பிரியமல்ல, இருளில் நடமாடுது. நமக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியல எப்போ என்ன இன்ஃபெக்ஷன் வரும், எப்படி ஒரு கொள்ளை நோய் வரும், எப்படி நம்ம கொள்ளை கொண்டு போகும் என்று தெரியலை. விஷக்கிருமியில் நம்ம யாரும் பார்த்ததில்லை. இப்போ சில ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம், சாப்பிட போன உடனே ரொம்ப அழகாக போய் நல்லா சுத்தமாக நம்ம கையில் இருக்கிற தூசி எல்லாம் நீங்கிறதற்காக அங்கே போய் நல்லா கை கழுவுறோம். ஆனால் அந்த வாட்டர் டேங்க் அவன் கழுவி எத்தனை, அந்த ஓவர்ஹெட் டேங்க் அவன் கழுவி எத்தனை ஆச்சும் நமக்கு தெரியாது. அந்த தண்ணியில் எவ்வளோ விஷக்கிருமி இருக்கோ தெரியாது. ஒருவேளை கையில் இருக்கிற தூசி போயிடும், தண்ணியில் இருக்கிற விஷக்கிருமி வந்துடும், நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, நான் அந்த ஞானங்கட்டு வீடில் சொல்லுவேன், நைட்டி போட்டிருப்பாங்க இல்லை லுங்கின்னு வச்சுக்கோங்க, இல்லைனா சகோதரிகள் கோபத்துப்படாதீங்க, அது வாங்கின அன்னைக்கு போட்டதாக இருக்கும். நமக்கு எப்பவுமே புதுசு போடணும்னு அவசியம், ரொம்ப ஆசை, துவைச்சிட்டா பழசாகிடும், அதனால் புதுசாகவே போட்டிருப்போம். அதில் தான் அடுப்பில் இருந்து சட்டியாக இருக்கும், அதில் தான் ஈர கையை தொடச்சிக்குவோம், அதில் தான் நம்ம பிள்ளைக்கு மூக்கு சேர்ந்துவோம், எல்லாத்துக்கும் அதை பயன்படுத்துவோம். அப்போ எவ்வளோ விஷக்கிருமிகள் நம்ம சுற்றி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவர் காத்தா தான் உண்டு. சரிங்க, நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிறோம், ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிருக்கிறீங்க, பக்கத்தில் இருக்க திடீர்னு ஹச்சுன்னு தும்மிட்டா நீங்கள் என்ன பண்ண முடியும்? அவனை போய் தும்மாதான்னு சொல்ல முடியுமா? இல்லை எப்போவுமே மற்றவங்களுக்கு ஒரு 10 அடி தள்ளியே நின்றுட்டுருக்க முடியுமா? ஷாப்பிங் மாலில் போகிறீங்க, சரிங்க, அவங்க முன்னாலே தொழில் தும்மலைங்க, விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அப்படி ஒருத்தன் தும்மும்போது வெளியே வருகிற விஷக்கிருமிகள் அரை மணி நேரத்துக்கு அங்கே இருக்குமா? என்னங்க பண்ணுறது, அரை மணி நேரத்துக்கு முன்னால் எவனா தும்மிட்டு போயிருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த விஷக்கிருமிகள் ஒரு இடத்துல அரை மணி நேரம் இருக்குமா? அவன் நம்ம சுற்றி இப்படிப்பட்ட விஷக்கிருமிகளோடு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் அதுக்கு பேர் இருளில் நடமாடும் கொள்ளை நோய். நமக்கு முன்னாடி எங்கே எவன் தும்மனான்னு யாருக்கு தெரியும்? பொது கழிப்பறைகளை சில இடங்களில் நம்ம பயணம் போகும்போது உபயோகிக்க வேண்டியதாக இருக்குது. பிரியமானவர்களை நமக்கு முன்பாக பயன்படுத்தினவர்களுக்கு என்ன நோய் இருந்தது நமக்கு தெரியாது. வெளிப்பிரகாரமாக அந்த இடம் சுத்தமாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொருத்தரையும் டிஸ்இன்ஃபெக்டன் சொல்லி அந்த கிருமி நாசினியை பயன்படுத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க. பிரியமானவர்களை சுத்தம் பண்ணி இருப்பார்கள், கிருமிகள் போயிருக்காது. பிற சிறுநீரக தொற்று என்று சொல்லுவோம், சிறுநீரக பாதைகள் தொற்று என்று. அப்போ நம்ம சுற்றி விஷக்கிருமிகள் ஏதோ ஒரு ஃபார்மில் இருக்குது, முழுமையாக நம்ம தப்பிக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு பன்றி காய்ச்சல் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம வேணால் தொப்பி கிப்பி எல்லாம் போட்டுட்ருக்கலாம், அது தெரிஞ்ச பிறகு தானே அது வரைக்கும் என்ன பண்ணியிருப்போம்? அதுக்கு முன்னால் அவனை தொட்டிருப்போம், அவன் தும்மியிருப்பான், கை கொடுத்துருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். அப்புறம் யாரோ தெரியாது அவனை பண்டிகை காய்ச்சல் இருக்குன்னு அதுக்கப்புறம் தானே தொப்பி போடுவான், எதுக்கு தொப்பிக்குள்ளேயே சாவறதுக்கு, அவ்வளோதானே. பிரியமானவர்களே, இந்த விஷக்கிருமிகளை நம்ம கண்ணாலே பார்க்க முடியாது, அதனால தான் அதுக்கு பேர் இருளில் நடமாடும் கொள்ளைன்னு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நம்ம சுற்றி நமக்கு தெரியாத எத்தனை பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் சொல்லுவார், அவங்க வந்து கல்லறையின் மேலே நடக்கிறோம் என்று அறியாத இருக்கிறார்கள் என்று. கல்லறைக்குள்ளே எலும்பு இருக்குது, அந்த கல்லறை மேலே நம்ம நடக்கிறோம் தெரியாது. சிலரோடு பேசுகிறோம், பழகுறோம், நல்லா சிரிக்கிறாங்க, கை கொடுக்குறாங்க, அவங்களுக்குள்ளே என்ன விஷக்கிருமி இருக்குது, அவங்க எப்போ தும்முவாங்க, தும்மின பிறகு நமக்குள்ளே என்ன போகும்னே தெரிய மாட்டேங்குது. நான் எழுத்தின்படி தும்முவதை பற்றி இல்லை, அவங்க என்ன பேசுவாங்க வந்து பிரேஸ்லா சிஸ்டர்மாங்க, நம்மளும் சந்தோஷமாக பிரேஸ்ல ஆடுமோ, எப்படி இருக்கீங்கம்பாங்க, என்ன சிஸ்டர்மா, இல்லை
வீட்டுக்காரரை கொடுத்து எது கொஞ்சம் ஆக்கிரதையாக இருங்க, ஜெபிக்கும் போது எனக்கு ஒரே பாரமாக இருந்துச்சுன்னு தூங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்காரர் இன்னாலும் நமக்கு சந்தேகமாக இருக்கும், உட்கார்ந்தாலும் சந்தேகமாக இருக்கும், போனாலும் சந்தேகம், அவங்க தும்மிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க தும்பும்போது நம்ம குடும்பத்தில் சண்டை வரணும்னு நம்ம எதிர்பார்த்தோம், அவன் தும்பும்போது நமக்கு கோல்டு பிடிக்கும்னா எதிர்பார்த்தோம், அவன் கை கொடுக்கும்போது நமக்கு அந்த விஷக்கிருமி வரும்னா எதிர்பார்த்தோம். அதே மாதிரி இந்த சிஸ்டர்கிட்ட பிரேஸில் ஆட் சொல்லும்போது நம்ம வீட்டில் பெரிய சண்டை வரும்னா நம்ம எதிர்பார்த்து பிரேஸில் ஆட் சொன்னோம், சும்மா நம்மளும் பிரேஸில் ஆட் சொன்னோம், அவங்களும் பிரேஸில் ஆட் சொல்லிவிட்டு அந்த ஏதேன் தோட்டத்தில் வந்த அந்த பாம்பை மாதிரி ஆமா அப்படின்னு ஒரு ஆமா சொல்லிட்டு போயிட்டாங்க. கிட்டிச்சில் குடும்பம் பயமாக இருக்குது. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, கர்த்தருடைய வலதுகரம் சத்துருக்களை கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தருடைய வலதுகரம் சத்துருக்களை கண்டுபிடிக்கும், மறைவான சத்துருக்கள், எங்கே எந்த விஷக்கிருமி இருக்குன்னு தெரியாது, எதை தொட்டால் நமக்கு தீட்டுன்னு தெரியாது. பிரியமானவர்களே, தொட்டவனை தொட்டவன் அவனை தொட்டவனும் தீட்டுவன். செத்த பிரேதத்தை தொட்டவன் அவனை தொட்டவன் தீட்டுவன். பிரேதத்தை தொட்டவனா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? இவன் பிரேதத்தை தொட்டுட்டு வந்திருக்கானா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? பயங்கரமாக இருக்கு. பிரியமானவர்களே, மறைவான ஆலோசனைகள், ஒரு பெரிய பரிசுத்தவான் கண்ணீரோடு ஜபிப்பார், ஆண்டவரே அகித்தோப்பேலின் ஆலோசனை அபத்திரமாக்கும், ஆண்டவர் மறைவாக நமக்கு விரோதமாக செய்யப்படுகிற ஆலோசனை நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும், அபத்தமாக்கும் ஆண்டு, எந்த இடத்துல தோன்றிதோ அந்த இடத்துல அழித்து போட ஆண்டவர் என்று ஜபிப்பார். இருளில் நடமாடும் கொள்ளை நோய் உண்டு. எங்கிருந்து நமக்கு இந்த பிரச்சனை வருது, ஏன் இப்படி பிரச்சனை வருதுன்னு ஏன் நம்ம சொல்ல முடியாது? பெரிய மாதிரி இது ஒரு இருட்டு, இது ஒரு இருட்டு. யார் எந்த சாதாரண ஒரு பழமொழி சொன்னால் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. பிரியமானவர்களே, இது ஒரு இருள், பெஸ்டிலன்ஸ், கொள்ளை நோய், ஆபத்துகள், விபத்துகள், விரோதமான காரியங்கள், பிரச்சனைகள், எங்கேருந்து எப்படி வரும், ஏன் இப்படி பேசுகிறாங்க, ஏன் இப்படி சொல்கிறாங்க, ஒன்றுமே நமக்கு திடீர்னு ஒரு பிசாசு போராட்டம் வந்துடும். இதுக்கு கர்த்தர் தான் நம்மை விலக்கி காக்க வேண்டும். நான்காவது ரொம்ப முக்கியமான ஒன்று வாசியுங்கள், 104:20. இது உங்கள் வாழ்க்கையில் தான் இப்படிப்பட்ட இருள் இருக்குது என்று நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அறிமுகமானவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், உடன் பணி செய்கிறவர்கள், அவங்க வாழ்க்கையில் கூட இப்படி இருள் இருக்கலாம், ஒரு திகிலுக்குள்ள அவங்க வாழலாம். நான் சொன்னது போல் நன்றாக நான் மதிக்கிற ஒருவர், நான் விரும்புகிற ஒருவர், என்னை விரும்புகிறவர் தான் சொன்னார். எனக்கு மனைவியோட கொடுக்க படிக்க பயமாக இருக்குது, அவள் தலையினை வச்சு எனக்கு அமைக்கி கொன்றுருவா, ஒரு பயம். அதுக்கு உதவிக்கு ஆட்களை வைத்து கொண்டு அவர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனைவிக்கு பயந்து தன்னுடைய அறையில் ஆட்களை வைத்து கொண்டு வாழ்கிறார். இப்படிலாம் கூட வாழ்க்கையில் பயம் இருக்குது. இன்னொன்று நம்ம பார்த்தோம், பெஸ்டிலன்ஸ், கொள்ளை நோய் என்று பார்த்தோம். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவை. இன்னொன்று பார்த்தா நம்மால் ஏனோ முன்னேற முடியலை, அடுத்த கட்டத்துக்கு நகர முடியலை, இது ஒரு இருள் என்று பார்த்தோம். நான்காவதாக 104:20. நீர் இருளை கட்டளையிடுகிறீர், கர்த்தர் இருளை கட்டளையிடுகிறார், ராக்காலமாகும், அது ராக்காலமாகிறது, அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். சகல காட்டு ஜீவனும் நடமாடும், சிங்கம், புலி, கரடி, பாம்பு, நரி, ஓநாய் எல்லாம் வந்துடுது. இது நமக்கு விரோதமாக இருக்கிற பயங்கரமான போராட்டங்கள். ஆண்டவரே இந்த மிருகங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தார். ஒரு பக்கம் சிங்கம், ஒரு பக்கம் புலி, ஒரு பக்கம் கரடி, ஒரு பக்கம் நரி, ஒரு பக்கம் பாம்பு, எல்லாம் எல்லாரும் ஒன்றும் பண்ண முடியலை, எங்கேயும் திரும்ப முடியலை. நமக்கு விரோதமாக இருக்கிற பிசாசின் கிரியைகள், உபத்திரவங்கள், அதுதான் வாசிக்கிறோம் 107:10. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள் யாரு? உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணி அவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பரிசுத்தம் ஆசரிச்சாதான் உண்டா, தசமபாகம் காணிக்க கொடுக்கணுமா, அதே வியாபாரத்தில் போய் சொன்னால் தப்பா,
அது வியாபாரம் வேறு, ஆன்மீக வாழ்க்கை வேறு, இதெல்லாம் சும்மா டூ மச்சு. இப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானுடைய ஆலோசனை அசட்டம் பண்ணி, மூலிகை ஞானஸ்நானம் எடுக்கணும்னா விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் எடுக்கணும்னா நான் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு விசுவாசத்துக்கிறேன், இதில் என்ன இருக்குது? அப்போ அந்த ஆலோசனையை அசட்டை பண்ணி, உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணி, பிரியமானவர்களை தேவ ஆலோசனைக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்க இடம் கொடுப்பதில்லைய மானம். அப்படி இருக்கிற கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். பிரியமானவர்களே, அந்த இருக்கம், அந்த ஒடுக்கம் என்பது உபத்திரவத்தில் மாட்டிக்கிறது. ஆண்டருடைய ஆலோசனை ஒரு காலத்தில் வெறுத்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிட்டு ஒரு இருட்டில் போய் மாட்டிக்கிறாங்க. அந்த இருட்டில் மாட்டினோன்னா என்ன பண்ணுது? சிங்கம், புலி, கரடி போனால் சேர்ந்து வருது, பாம்பு வருது, நரி வருது, எல்லாம் வருது. பயங்கரமான போராட்டம். ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் நஷ்டம், ஒரு பக்கம் ஆபத்து, ஒரு பக்கம் ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு பக்கம் விபச்சாரம், ஒரு பக்கம் குடி, ஒரு பக்கம் சந்தேகம், ஒரு பக்கம் சண்டை, ஒரு பக்கம் கொலைவெறி, ஒரு பக்கம் தற்கொலை, எல்லாம் ஆவியாக ஒத்து விட்டாச்சு. ஒரு மிருகமாக ரெண்டு மிருகமாக, ஒரு பக்கம் தற்கொலையாவி, ஒரு பக்கம் கொலையாவி. அவளை கொன்னுட்டாது நான் செத்துடுறேன், நான் செத்த பிறகு கொல்ல முடியாது, அதனால் கொன்னுட்டாது நான் செத்துறேன். ஒரு பக்கம் கொலைகாராவி, ஒரு பக்கம் தற்கொலையாவி, ஒரு பக்கம் சண்டை, ஒரு பக்கம் விபச்சாரம், ஒரு பக்கம் வேசித்தனம். நிம்மதியே இல்லை, நிம்மதியே இல்லை. பிரியமானவர்களே, ஒரு வீட்டில் ஒரு மருமே ஒரு பையன் குடிக்க போகிறான். அந்த அம்மா வந்து கேட்குறாங்க, பொண்டாட்டியப்பா பையன் எங்கேங்கிறாங்க. அவன் மருமக சொல்கிறவங்க, பையனா நிம்மதியை தேடி போயிருக்காருங்க, நிம்மதியை தேடி போயிருக்காரு. நிம்மதி எங்கே அவனுக்கு கிடைக்குது? அந்த கோப்பையில் என் குடியிருப்புன்னு போகிறான். அது அவனுக்கு தெரியாது நிம்மதின்னு, அதில் நிம்மதி கிடைக்காதுன்னு தெரியும். ஆனால் அவனுக்கு வீட்டில் நிம்மதி இல்லை. ஏதோ போனோமா குடித்தோமா, எங்கேயாவது ரெண்டு விபச்ச ஒரு பிராத்தல் போனோமா, விலை மாத்திட்ட போனோமா, இல்லை ரெண்டு கால் காலை கூட்டி சுத்தணுமா, அது அவன் நிரந்தர நிம்மதி கிடையாது. சாகிற வரைக்கும் எப்படியோ வாழ்க்கையை ஓட்டிடலாம். வீட்டில் வந்தால் சண்டை, வீட்டில் வந்தால் சச்சரவு. இவளுக்கும் அதே மாதிரி இருக்குது. பிரியமில்லை சில குடி, இப்போ நான் சொன்னது போல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றால் இப்படிப்பட்ட இருளில் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார். அவங்க இடுக்கண்ணில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுதான் இருள், மரண இருள், நிம்மதியே இல்லை. அதனால தான் வாசிக்கிறோம், தொடர்ந்து வாசியுங்கள். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். இருதயத்தை வருத்தத்தால் தாழ்த்தினார். சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். யாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. யார் சொன்னாலும் எடுபட முடியாது, அது ஒரு அசுத்தாவியுடைய அட்டாக். யாரும் அவங்கள கைட் பண்ண முடியல, யாரும் அவங்கள கவுன்சில் பண்ண முடியல, சகாயர் இல்லாமல் விழுந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். அப்போ அந்த கட்டுகள் வர்றது இருட்டு, கட்டுகள் அறுக்கப்படுகிறது வெளிச்சம். அந்த உபத்திரவங்கள் வருவது இருட்டு, அதிலிருந்து கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்குவது வெளிச்சம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருட்டு என்பது ஒரு திகில், இருட்டு என்பது நம்ம முன்னேற முடியாமல் இருப்பது, இருட்டு என்பது மறைவான ஒரு கொள்ளை நோய், ஒரு வியாதி, ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை. ஏன் வந்ததுன்னே சொல்ல முடியல, எப்போ வந்ததுன்னே சொல்ல முடியலை, நம்மளால் தடுக்க முடியலை. நான் சொன்னது போல் அவன் துமுறதை நான் தடுக்க முடியுமா? முடியலை. எவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் உள்ளே வந்துடுது. இன்னொன்று, கர்த்தர் அனுமதித்த சகல விதமான அசுத்த ஆவிகள், நான் சொன்னது போல் சண்டை ஆவி, சந்தேக ஆவி, எரிச்சலின் ஆவி, பெருமையின் ஆவி, கீழ்ப்படியாமையின் ஆவி, எதிர்த்து பேசுகிற ஆவி, அடிதடி ஆவி, எல்லாவையும் ஒன்றா லெட் லூஸ் அப்படின்னு ஒன்றா ஒத்து விட்டாச்சுன்னா எப்படி இருக்குங்க? பாவங்க ஒன்றா ஒத்து விட்டாச்சு. இது நம்முடைய வாழ்க்கையில் வர ஒரு பயங்கரமான இருட்டு, மரண இருள். இது மரண இருள். இது இதிலிருந்து கர்த்தர் நம்ம விடுவிக்கணும். நான் சொல்கிற வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். மத்தேயு 8:12, மத்தேயு 22:13, புறம்பான கார் இருள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கு. அன்று உங்களோடு கூட பேசுகிறேன். இந்த வீட்டினுடைய அடையாளம் என்ன? அழுகையும் பற்கடிப்பும். ஏய்,
ரெண்டு பேரும் ஏ ஏன்ட்டுருப்பாங்க, பல்ல கடிப்பாங்க, அழுக பிள்ளைங்களா, ஐயோ அப்பா அப்பா அம்மா அம்மா பிள்ளைங்களாம் ஆளும். அது ஒரு சாபம். அந்த வீட்டில் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். புறம்பான கார் இருள். காரிலுடைய அடையாளம் என்ன? மிருகங்கள் அலையுது. காரிலுடைய அடையாளம் என்ன? அழுகையும் பற்கடிப்பும் இருக்கு. பிரியமானில் கர்த்தர் சொல்கிறார், லெட் தேர் பி லைட். அங்கே வெளிச்சம் உண்டாக வேண்டும். அங்கே வெளிச்சம் உண்டாக நேரம் கருதி வேகமாக கடந்து போகிறேன். ஐந்தாவதாக வாசியுங்கள் ஏசாயா 42:16. ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். ரெண்டாவது குறிப்பு நமக்கு முன்னால் உள்ள சொல்யூஷன் தெரியுது. நம்ம எப்படி போகணும், எப்படி அவனை பிடிச்சிட்டு வரணும் எல்லாம் தெரியுது. திடீர்னு ஒரு பிளாக்கேட், முன்னேற முடியலை. இந்த ஐந்தாவது குறிப்பு, எனக்கு பாதையே தெரியலை, குருடை மாதிரி இருக்கு, என்ன செய்கிறதுன்னு தெரியலை. ரெண்டாவது குறிப்பு, எனக்கு சொல்யூஷன் தெரியுது, அந்த சொல்யூஷன் என்னால் அச்சீவ் பண்ண முடியாது, ரொம்ப கொடுமை, என்னால் அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியலை, எல்லாம் தெரியுது எனக்கு. ஐந்தாவது குறிப்பு, எனக்கு ஒரு குருட்டாட்டம், அடுத்தாலும் என்ன பண்ண, எனக்கு அதை என்ன செய்கிறதுனே தெரியலை. உயராட்டவர் விட்ஸியன்ட் அப்படிம்பாங்க, ஞானமெல்லாம் மூழ்கி போகிற மாதிரி இருக்கு, மண்டை குழம்புது, இது என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலைங்க, என்னங்க பண்ண போறது, என்ன பண்ணுறதுனே தெரியலை, குருடராக இருக்கு. வலது பக்கம் போகணுமா, இடது பக்கம் போகணுமா, எங்கள் பள்ளி இருக்குது, எங்கள் பள்ளம் இருக்குது, ஒன்றுமே எனக்கு தெரிலங்க, அப்படியே குருட்டுத்தனமாக இருக்குது. ஏதாவது கையை பிடிச்சி கூப்பிட்டு போனால் கூடயே போகிறேன், எனக்கு ஒன்றும் தெரில. பிரியமானவர்களே, நான் அறியாத வழி, எனக்கு தெரியாத பாதை, ஆண்டவர் என்ன சொல்கிறேன், இருளை வெளிச்சமாக்கி என்னை கைவிடாது இருப்பார். இப்படி அடுத்தால என்ன செய்கிறது, எப்படி போகிறது, என்ன ஏது, ஒன்றுமே ஐடியா இல்லாமல் இருக்கிற ஆண்டவருக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். சீஷர்கள் 5:52 மீனை வைத்து 5000 பேருக்கு அதிகமாக போஷிக்கிறார் கர்த்தர். ஒரு பெரிய மிராக்கள் நடக்குது. அக்கறைக்கு போங்கன்னு துரிதப்படுத்துகிறார். படகில் ஏறி போகிறாங்க, போகும்போது பேசிகிட்டே போகிறாங்க. இப்படி நான் 5 அப்பத்தை வச்சு இப்படி பண்ணேன், என் பிளேட்டில் ஒரு சின்ன துணிக்க இருந்துச்சு, அதை நான் பிச்சு கொடுக்க கொடுக்க வந்துக்கிட்டே இருக்கு. பேதுரு சொல்கிறான், தோமா சொல்கிறான், ஆமாம் ஆமாம் நானும் அப்படி தான் சர்வ் பண்ணிட்டே போகிறேன், பார்த்தா என் பிளேட்டில் இருந்துக்கிட்டே இருக்கு, நான் வைக்க இருந்துக்கிட்டே இருக்குங்கிறாரு. யோவான் சொல்கிறேன், ஆமாங்க, நான் ரெண்டு மீனில் ஒரு மீனை பிச்சு கொடுத்தாருங்க, சின்ன துண்டுங்க, இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு ஒருத்தன் பிளேட்டில் வச்சுட்டு பார்க்குறேன், இன்னும் என்கிட்ட இருக்குது, இன்னும் பார்க்காம இருக்குது, இன்னும் பார்க்குறேன் இருக்கேன். இப்படி பேசிகிட்டே போகிறாங்க, நடுக்கடலில் திடீர்னு புயல் வந்துடுச்சு. அவள் அடுத்தால அவங்களால என்ன பண்ணேன்னு தெரியல, இருட்டு. பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சில வேலைகள் இப்படிப்பட்ட இருட்டு வந்துடும், அடுத்தால என்ன பண்ணுறதுன்னே நம்மளால் தெரியாது. முன்னேற முடியாத தடை வருவது வேறு, இது தடை அல்ல, நம்ம ஞானமே மூழ்கி போன மாதிரி போய்டும், ஒரே இருட்டாக இருக்கும். அடுத்தால என்ன ப்ரொசீட் பண்ணுறது? இப்போ மகளுடைய திருமணம், ஏன் எல்லாத்தையும் சொல்லேன், ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி வச்சுட்டேன், எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணி வச்சுட்டேன், பார்க்குறவங்க வர பதியார்த்தனமாக கேட்பாங்க, ஏதாவது செய்யுங்கம்மா, என்ன செய்கிறது, ஏதாவது செய்யுங்க, சொல்லுங்கங்க, என்னங்க பண்ணுறது, ஆனால் இப்படி கேட்டால் அப்படிங்க, ஏதாவது செய்யுங்க, அதாங்க கேட்குறேன், என்ன செய்கிறது, அதாங்க சொல்கிறேன், ஏதாவது செய்யுங்க. இப்படி தான் ரெண்டு செவிடர்கள் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஏதாவது செய்யுங்கம்பாங்க, அவங்க என்ன செய்கிறதுன்னு கேட்டே இருப்பாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஞானமே மூழ்கி போன மாதிரி ஆகிடுச்சு. இடத்துல என்னங்க பண்ணுறது, என்னங்க பிள்ளை எப்படியா வளர்க்குறீங்க, என்னங்க பண்ணுறது, நல்லா சொல்லி வளங்க, என்னங்க சொல்கிறது, என்னங்க எப்படி கேட்டால் அப்படிங்க, குதர்க்கமாக பேசுகிறீங்களே, இல்லைங்க என்ன செய்கிறதுன்னு தெரியலையே, வருது இல்லையா இருட்டு. மீண்டும் சொல்லிடு, நம்முடைய வாழ்க்கையில் அந்த இருட்டுன்றல்ல, நமக்கு அறிமுகமானவர்கள் இப்படி இருட்டில் இருக்கிறாங்க. பின்னால் அது ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்பதை விளக்குகிறேன். 6வது குறிப்புக்கு வேகமாக கடந்து போவோம். வாசியுங்கள் 1:78-79. 1:78-79.
அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். இன்னொன்றுக்கு பெயர் மரண இருள். இது நிச்சயமா நடக்க போகுது, ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியல. கண்டிப்பா மரணம் வரப்போகுது, நிச்சயமே தான் நடக்கும். அடுத்தால என்ன பண்றதுன்னு தெரியல. இது ஒரு பயங்கரமான இருளுங்க. இதை தவிர்க்க முடியாது, நடக்க தான் போகுது, குறிப்பாக மரணம். ஆனால் அடுத்தால என்ன செய்யறது? இந்த மரண இருள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருப்பது. சிலருடைய வாழ்க்கையில் சமாதானங்கிறதே கிடையாது. தேவனோட சமாதானம் கிடையாது, மனுஷரோட சமாதானம் கிடையாது, தங்களோடும் சமாதானம் கிடையாது. ஜெபம் பண்ண முட்டி போட்டாலே ஆண்டோட சண்டை தான் போட்டுட்ருப்பாங்க. அது பெருமையாக வர சொல்லணும்னாலும் ஆண்டோட சண்டை போட்டு தான் ஜெபிப்பாங்க. பாவமாக இருக்குது, இவங்களுடைய சண்டை போட வேறு ஆள் கிடைக்கல. ஆண்டவர் ஏன் எனக்கு தேச்சை இல்லை, ஏன் ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் விடல, ஆண்டவர் அவன் கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, கால் இல்லையா, கை இல்லையா, நீ உண்மையான தெய்வம் தானா, நீ ஏன் எப்படி வாதிக்கிறீர், ஏன் என்ன எப்படி பண்ணிரு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சண்டை. ஆண்டோட சண்டை போட்ட வேகத்திலே மனைவிட்ட சண்டை, புருஷன்கிட்ட சண்டை, பிள்ளைகள்கிட்ட சண்டை, அப்பாட்ட சண்டை, நீ அம்மாட்ட சண்டை, என்னை ஏன் பெற்ற, என்கிட்ட கேட்டால் பெற்ற, உன்னால் தானே உலகத்தில் நான் கஷ்டப்படுறேன், நீ அண்ணன் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம், என்னை கவனிக்கல, ஏன்டா தம்பி நீ ஒரு வார்த்தை கீழ் பள்ளி, இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்குன்னு ஒரு கல்லை பெற்றிருக்கலாமே, எல்லாரையும் குறை சொல்லிடுவாங்க. அம்மா சரி கிடையாது, அப்பா சரி கிடையாது, அண்ணன் சரி கிடையாது, சமுதாயம் சரி கிடையாது. அப்புறம் ஆண்டோட சண்டை போடுறவங்க மனுஷட்ட சமாதானமாக இருப்பாங்க. சரிங்க, இப்போ எல்லாரும் தப்பு, நீ எப்படி, நானும் சரி கிடையாது. அவங்களுக்கு அவங்களே பிடிக்கல, நான் ஏன் வாழ்கிறேன்னு தெரியலை. சாகிறதுக்கு பயமாக இருக்கு, அதனால் வாழ்கிறேன். சரி, வாழ வேண்டியதானே, வாழ விருப்பம் இல்லை, அதனால் சாக விரும்புகிறேன். சரி, செத்துப்போ, சாகிறதுக்கு பயமாக இருக்கு, அதனால் வாழ்கிறேன். அவங்களுக்கு வாழ்கிறதும் பிடிக்கல, சாகிறதும் பிடிக்கல. என்ன பயங்கரமான சூழ்நிலை! இதுதான் சமாதானம் இல்லாத ஒரு மனிதனுடைய படங்க. அவன் தான் மரண இருளில் உட்காந்துருக்கான், மரண இருளில் இருக்கிறான். மரண இருள் என்று சொன்னால் எனக்கு கண்டிப்பாக சாகு வரப்போகுது, கண்டிப்பாக நான் எல்லோரும் ஒரு நாள் சாக போகிறோம், கண்டிப்பாக நான் சாக போகிறேன். செத்தப்பிறகு எனக்கு என்ன ஆகும் தெரியலையே, செத்தப்பிறகு என்ன ஆகுங்கிற பயத்தினாலேயே சாகாமல் இருப்பான். இது மரணம். இப்போ நிறைய பேர் நீங்கள்லாம் அப்படி ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருக்க பார்த்தா என்னடா நம்ம கதையே பாஸ்டர் சொல்லிகிட்ருக்கார் போலியே, நம் இதுதான் வேதத்தில் உள்ள வசனம் தானே. பிரியமானவர்கள், ஏழாவது ஒரு குறிப்பை சொல்கிறோம். ஒன்று தசலோனிக்கர் 5:4 வசன வாசியுங்கள். 1 Thessalonians 5:4. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே? பிரியமானவர்களே, இன்னொன்று, தேவனை சந்திக்க ஆயத்தம் இல்லாமல் இருப்பது. தேவனை சந்திக்க ஆயத்தம் இல்லாமல் இருக்கிற ஒரு இருள். எப்போ வருவார், எப்போ மறுவமாகவும் மரணத்தை மாறியது ஒன்று. ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இல்லை. அதனால தான் வாசிக்கிறோம் 1 John 2:11 பிரியமானவர்களே, சகோதரனை பகைக்கிறான், மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலை பார்த்தா பல்லவத்துக்கு போக மாட்டான், ஆனால் சகோதரனை பகைக்கிறான். நிறைய பாவங்கள் இருக்குது, எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. ஒரு பாவத்தில் துணிகரமாக வாழுகிறவன், அவன் தேவனை சந்திக்க பயப்படுகிறான். வேணால் தேவன் இல்லை என்று மதிகேடன் தன்னுடைய இதயத்தில் சொல்லிக்கொள். பிரியமான, தேவன் இல்லை, தேவன் இல்லை என்று சொல்லாம பிற இயற்கையை வணங்குகிறேன், கால தெய்வத்தை வணங்குகிறேன். சரியான தெய்வத்தை வணங்கிட்டு போய் என்ன பகுத்தறிவு பார்த்தீங்களா? தேவன் இல்லையா, அதனால் கால தெய்வத்தை வணங்குறேன்னா அதில் நாங்கள் பகுத்தறிவு பேசுகிறோன்னு வேற சொல்லிக்கிறாங்க. பிரியமானவர்களே, அவங்க இறைவனை அறிகிற அறிவு இல்லை பாவம். இறைவனை சந்திக்க பயம், குறிப்பாக இறைவனை பற்றி அறிந்தவர்களுக்கு இறைவனை சந்திக்க அதிகமான பயம். இறைவன் இல்லை என்று சொல்லுகிறவனாவது கொஞ்சம் துணிந்திருந்துருவான். இது ஒரு பயங்கரம், இது ஒரு இருள். இறைவனுக்கு முன்னால் ஒரு நாள் போய் நிற்கணுமே, எப்படி இருக்குமோ அந்த நாள் என்று நினைக்கும்போது, பிரியமான், நம்முடைய வாழ்க்கையில் விடுபட்ட பல விதமான சூழ்நிலைகளை வேதத்தில் இருள் இருள் என்று பார்க்க, ஒரு திகில்,
முன்னேற முடியாமல் காணப்படுகிற ஒரு சூழ்நிலை, பாதையே தெரியாமல் என்ன செய்கிறதுன்றே தெரியாமல் நம்முடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிற ஒரு சூழ்நிலை. அடுத்தால என்ன செய்யணும் தெரியல, அவங்க ஆண்டவர் வேண்டிக்கோங்கிறாங்க. அடுத்தால என்ன செய்யணும் தெரியல, ஆண்டவர் வேண்டிக்கும். அது வரைக்கும் என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சு பார்க்குறேன், அடுத்தால என்ன செய்யணும்னு தெரியல, ஆண்டவர் வேண்டிக்கோ அப்படிங்கிறான். பிரியமானவர்களே, பாதை தெரியல, ஒரு இருள், கொள்ளை நோய், எங்கே என்ன விஷக்கிருமி இருக்குது, எங்கே என்ன பாம்பு இருக்குது, எங்கே தேள் இருக்குது, எங்கே என்ன பிரச்சனை இருக்குது தெரியல, ஒரு இருள். யார் தும்முனா நமக்கு கஷ்டம், யார் நம்மோட பேசணும், யாரை தொட்டால் வியாதி வரும், யார் நம்மை தொட்டால் வியாதி வரும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. பிரச்சனை வரும், வியாதி என்றால் பிரச்சனையே சொல்ற. இன்னொரு இருள், உபத்திரவம், சிங்கம், புலி, பாம்பு, தேள் எல்லாம் ஒன்றா ஒத்து விட்டார், அன்று அனுமதிச்சிட்டார். ஒரே அழுகையும் பற்கடிப்பும், புறம்பான இருள். பிரியமானவர்களே, ஒரு இருள் நம்ம பார்த்தோம், மரண பயம், சமாதானம் இல்லை, வாழவும் முடியலை, சாகவும் முடியலை, வாழவும் விருப்பமில்லை, சாகவும் தைரியம் இல்லை, ஒரு இருள். எல்லாவற்றுக்கு மேலாக தேவனை சந்திக்க வேண்டும் என்ற பயம். பிரியமானவர்களே, ஒரு சில வார்த்தைகளை, வாக்கியங்களை நான் வாசித்து முடிக்கிறேன். அதிகமான வியாக்கியானம் என்றல்ல, யோவான் 12:46, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். எந்த இருட்டிலையும் நம்ம இருக்காதபடிக்கு அவர் உலகத்துக்கு ஒளியாக வந்தார். ஏசாயா 9:2, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நம்முடைய வீடுகளில், நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் வீடுகளில் இருளில் இருக்கிறவர்கள் மேல் இந்த பெரிய வெளிச்சம் உதிக்க வேண்டும். அதான் மற்ற 4:15 இயேசுவின் ஊழியத்தை பற்றி பார்க்கும்போது, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று இருக்கிறது. லூக்கா 1:79 வாசிக்க கேட்டோம், அந்த காலத்திலும் மரண இருளில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரும், அவர்கள் கால்களை சமாதானத்தின் பாதையிலே நடத்தும். தேவனுடைய இரக்கத்தினாலே இந்த அருணோதயம் உதித்தது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இருளிலே வெளிச்சம் தரும்படியாக இயேசு உதித்தார் என்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு வெளிச்சம் தரணும், நம்முடைய இருள் வெளிச்சமாகும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேகர் இருளில் இருக்கிறாங்க, அந்த இருளில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உதிக்கணும். டெய்லி ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உதிக்காதா, என் வாழ்க்கையில் வெளிச்சம் உதிக்காதா என்று. தமசோமா ஜோதிர்கமைய, தமசோமா ஜோதிர்கமைய. ஒரு தம்பி சொன்னார், எங்கள் ஸ்கூலில் டெய்லி இதை சொல்லி ஜெபிப்போம், தமசோமா ஜோதி இருக்கமையண்டா, இருளிலிருந்து எங்களை வெளிச்சத்துக்குள்ளே நடத்தும், லீடர்ஸ் ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட், அசத்துவமா சத்கமய, ஆண்டவர இருளிலிருந்து எங்களை வெளிச்சத்துக்குள்ளே நடத்தும், இருளிலிருந்து எங்களை வெளிச்சத்துக்குள்ளே நடத்தும். ஆன்மீக இருள், வெளிப்பிரகாரமான இருள், சூழ்நிலையில் உள்ள இருள், பிரியமால் இந்த இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும். ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது, ஏசாய 60:1-2 எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. பிரியமானவர்கள், பூமியை இருளும் ஜனங்களை கார் இருளும் மூடியிருக்கிறது, பூமியை இருளும் ஜனங்களை கார் இருளும் மூடியிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை நம்மேல் காணப்படும், உதிக்கிற நம்முடைய ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் ஓடி வருவார்கள், ஜனங்கள் ஓடி வருவார்கள், ஒளியை காண விரும்புகிறாங்க, ஜோதியை பார்க்கணும்னு எங்கெங்கேயோ போகிறாங்க. அந்த ஜோதியை நீங்களும் நானும் தான் காட்ட வேண்டியதாக இருக்குது. இருளில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெளிச்சம் உதிக்கணும். பிரியமால் 1:2:9 என்று நினைக்கிறேன், வாசியுங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர், உங்களை கர்த்தர் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்திருக்க, உங்களை கர்த்தர் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்திருக்கிறார். அப்படி வரவழைத்த நீங்க என்ன செய்யணுமா, வாசிங்க, வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஒரே ஒரு நோக்கம்,
அந்த புண்ணியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படி, அந்த புண்ணியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படி. அப்போஸ்தலர் 26:18 வாசியுங்க. அப்போஸ்தலர் 26:18 இந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். வாசியுங்க. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், அவர்கள் ஜனங்களை இருளை விட்டு ஒளியினிடத்துக்கும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பும்படிக்கு, திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். நீ எல்லாரும் போய் பிரசங்கம் பண்ணணும், பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும், தீர்க்கதரிசனம் சொல்லணும், மியூசிக் வாசிக்கணும், இதெல்லாம் வேண்டாங்க. இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தினிடத்துக்கு நடத்துங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணட்டும். எங்கேயோ ஜோதியை தேடி போகிறாங்க. அங்கே போனாலும் அது ஒரு ஜோதியை வாழ்க்கையில் பாத்திர மாட்டோமா என்று வாஞ்சிக்கிறார். அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே இருளிலிருந்து எங்களை வெளிச்சத்துக்கு நடத்தும், எங்கள் குடும்பத்தை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நடத்தும், ஆண்டவரே அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு நடத்தும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு மெய்யான வெளிச்சத்தை காட்டி கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் விளக்கை ஏற்றட்டும். நீங்கள் விளக்கு ஏற்றப்பட்ட பிறகு நீங்கள் மற்றவருடைய வாழ்க்கையில் விளக்கை ஏற்றுங்க. இந்த சபை இந்த தேசத்துக்கு எவ்வளோ வெளிச்சமாக இருக்கும் யோசித்து பாருங்கள். ஹலோ லூயா, ஹலோ லூயா. அப்படி எல்லா கிறிஸ்தவர்களும் வெளிச்சம் தரும். கிறிஸ்தவர்களாக இருந்தால் நம்ம தேசம் எவ்வளோ வெளிச்சத்தை பெற்றும் பாருங்கள். அது மாத்திரம்லாம் வெளிச்சம் தருகிறது மாத்திரமல்ல, என்னை சுற்றி அணைந்திருக்கிற எத்தனையோ அகல்களை ஏற்ற போகிறேன். ஹலோ லூயா. எத்தனையோ தீபங்களை ஏற்றப்போகிறேன். நான் படித்த பள்ளிக்கூடத்தில் உள்ள மோட்டோ, நான் ஸ்கூல் 5-11 வரைக்கும் படித்த பள்ளிக்கூடத்துடைய மோட்டோவே லைட்டட் டு லைட்டட். நீ ஒளி பெற்றது ஒளி ஏற்றும்படியாக, நீ ஒளி பெற்றது ஒளி ஏற்றும்படியாக. தேவன் ஒவ்வொருவரையும் ஒளியாக வைத்திருக்கிறார். நம்ம எல்லோரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம்.